குவாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து சமீப வருடங்களாகவே வந்து சூப்பர் டூப்பரான நிறைய கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஃபண்ட்ஸ் வந்து சூப்பரான ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பெஞ்ச்மார்க்ஸை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பில் இவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அதானி குரூப்பில் கடந்த 15-20 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து அந்த மார்க்கெட் கேப்பையே வந்து ஒரு தலைக்கீழாக வந்து புரட்டுற ஒரு நிலைமையும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதனால் இந்த குவாண்ட் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேக் ஹோல்டிங்கை பெருமளவுக்கு அவங்களுடைய நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து அப்படியே கட் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நம்ம வந்து நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும். முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நல்லதுன்னு ஒரு பக்கம் விளம்பரம் பண்ணுறாங்க, குவாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது இல்லை வந்திருக்கு அப்படின்றனால தான் நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபண்ட்ஸை நோக்கி போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஃபண்ட்ஸ் வந்து டியூ டெலிஜென்ஸ் ப்ராப்பராக பண்ணாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் ஏன் வந்து ஒரு ஃபண்டை தேடி போகிறாரு அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் இதுக்காக தானே போகிறாங்க. அப்போ வந்து குவாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குல்ல, அப்போ மேலோட்டமாக பார்க்கக்குள்ளே அது சரி அப்படின்னு நம்மளுக்கு தோணா கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வெட் பண்ணுறதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் நம்ம முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காலை எடுக்கணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து தேர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் பேட் பர்ஃபார்மன்ஸ். அவங்க குட் பர்ஃபார்மன்ஸோ பேட் பர்ஃபார்மன்ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறது அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்காக மட்டும்தான். ஒரு கார் வாங்குறீங்க இல்லை வந்து ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்றோம் இல்லை ஒரு ஹோட்டலில் போயிட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டையோ அந்த சர்வீஸையோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து குயிக்காக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியுது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸு இங்கெல்லாம் வந்து நம்மளால் அது மாதிரி வெட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஏன்னா முக்காசி பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கூட நம்ம வந்து வில் நாட் கிவ் இட் அ செகண்ட் தாட். அதுதான் ரியாலிட்டி. ஒன்றும் நல்லா புரிஞ்சிருக்கும், மோசமான ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு அது தெரியாது அப்படின்றதான் இங்கே டேக்அவே. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து டைம் அண்ட் அகைன் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனிஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஐபிஓவில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து இந்த ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து முதலீடு பண்ணுறது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாங் டேர்ம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நான் வந்து ஒரு நிறுவனத்தில் போயிட்டு நான் ஒரு ஸ்டேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஓனர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் வந்து முதலீடு பண்ணுறேன் அப்படின்றதான் இங்கே வந்து ஜெயித்தவங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ரீட்டெயில் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார், மேபி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நிறையா பேர் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு மனநிலையை மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் காமிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. வேல்யூ இன்வெஸ்டிங் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்மால் மைனாரிட்டி. இந்த ஹோல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் லெஸ் தென் ஒரு 5% தான் வந்து இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றிலாம் வந்து தெரிஞ்சுப்பாங்க, அதை அதில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் அடிப்படையாக வச்சு முதலீடும் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய கோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஓரியன்டாக தான் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட சொல்கிறது என்ன, லாங் டேர்மில் அவங்களுக்கு நல்ல வெல்த் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட அவங்க அதை செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா அவங்கள வந்து இன்வெஸ்டர்ஸ் எப்படி வெயிட் பண்ணுவாங்கன்னா குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் பண்ணுவாங்க. அப்போ குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குச்சு அப்படின்னா உடனே இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் வந்து அங்கேருந்து பணத்தை எடுத்துட்டு வேறு யார் வந்து நல்ல குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கே மூவ் ஆவாங்க. இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டோடு தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸும் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இப்படி இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது, ஆனால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி ஒரு பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணுறது தான் வந்து வேடிக்கையாக இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து பஃபெட் அண்ட் மங்கர் அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஒரு பக்கம், ஆனால் அவங்க சொன்னதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. குறிப்பாக வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறதில்ல, இதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் அது பண்ணுறதில்ல. மேபி நம்ம வந்து அக்ராஸ் ஜியோகிரஃபிஸ் போய் பார்த்தா கூட இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆன் த சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை நிர்வகிக்கிறாங்க பார்த்திங்களா, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்களே இவங்க எல்லாருமே வந்து பஃபெட் சொல்கிறதையும் மங்கர் சொல்கிறதையும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் ரியாலிட்டியில் இதுக்கு நேர்மாறான செயல்பாடுகளை தான் வந்து அவங்க செய்கிறாங்க. ஏன்னா கிளைண்ட்ஸுடைய பிஹேவியரும் அதே மாதிரி தான் இருக்குது, எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அரசியல்வாதி மாதிரி ஒன்று பேசுவாங்க, ஆனால் செயல்னு வரக்குள்ளே வேறு ஒன்று செய்கிறாங்க. மங்கர் ஒரு விஷயத்த வந்து அதை சொல்லுவார், அதாவது வந்து இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் இன்வர்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து தோக்காமல் இருக்கிறதுக்கு அப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு.
நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் லெட்ஸே ஒரு அமேசான் ஷேர் ஹோல்டர்ஸ் லெட்டர்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பெசாஸ் வந்து என்ன சொல்கிறாரு, எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா எல்லாமே லாங் டேர்ம் விஷனோடு தான் இருக்குது. லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு வந்து லேட்டாக டெலிவரி பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறதில்ல, அதே மாதிரி எனக்கு வந்து அதிகமான விலை இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு சொல்ல போகிறதில்ல, எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப சீப்பரான ப்ராடக்ட்ஸை கொடு, அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமான நேரத்துலையும் எனக்கு டெலிவரி பண்ணு தான் கேட்க போகிறாரு. அப்போ அதுக்கு என்ன வேணுமோ நாங்கள் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்றாரு. ஆனால் இங்கே வால் ஸ்ட்ரீட்டோ இல்லை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பெருநிறுவனங்கள் எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் இந்த குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு, போன குவார்ட்டரோடு இப்போ வந்து பெட்டராக இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் பார்க்குற இந்த லாங் டேர்ம் விஷன் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு தான், வேலிடான பாயிண்ட் அது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாகவே வந்து அவங்களுடைய பிஹேவியரை பாருங்களேன், வாரத்துக்கு எக்கச்சக்க என்எஃப்ஓஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஏன் இவ்வளோ என்எஃப்ஓஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா, குறுகிய காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஏயுஎம் வந்து மொபிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான், அது ஒரு பக்கம். அப்புறம் ஏயுஎம் சைஸ் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மேபி வந்து நல்ல பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் வந்து காலப்போக்கில் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கிடும், ஏயுஎம் சைஸ் வந்து அதிகமாகிற காலகட்டத்தில் அந்த பெர்ஃபார்மன்ஸும் இறங்கும். இது வந்து நிறைய ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு பேட்டர்னாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ஏயுஎம் சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த ஃபண்ட் ஹவுஸுடைய வருமானமும் கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபண்ட்ஸ் வந்து எதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் வந்து பார்க்குறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பஃபட்டியோ மங்கரையோ நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த லா ஆஃப் இன்வர்ஷன் இந்த இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நிறைய தவறுகள் செய்கிறத நம்ம வந்து நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த லாங் ரன் நம்ம வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேனலில் முக்காவாசி வீடியோஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரிஞ்சிட்டாலே யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் ஆஸ் வாட் தே சே, அவ்வளோதான். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் எங்களுக்கு தங்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது குரீஸ் இருந்துச்சுன்னா மீட் கார்த்திக் அட் protonmail.com அனுப்புங்க, ஃபோன் நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வேறு எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக் ஸ்மார்ட் ஃபுல் சேனல். நன்றி, வணக்கம்.